ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஜிஃபீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிஃபீஸ் வந்து கார்டனிங்கில் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக விதை விதைக்கிறதுக்கு, சோயிங் சீட்ஸ். ஸோ அதுக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், முக்கியமாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குது, இதனை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதோட பர்பஸ் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அனிதாஸ் கார்டனிங் டிப்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் அந்த ஜிஃபி பில்லட், ஜிஃபி பெல்லட்னு சொல்லலாம், ஜிஃபி பீட் பெல்லட்டு, ஜிஃபி டிஸ்க்கு, கோகோ டிஸ்க்கு, கோகோ பெல்லட், இந்த மாதிரி பல டேர்ம்ஸில் வந்து இதை சொல்கிறாங்க. இந்த பெல்லட்ஸ் வந்து ஒரு 100% கோகோ பீட்டால் செய்யப்பட்ட ஒன்று தான். ஸோ இதை வந்து நம்ம சீட்ஸை வந்து ஜெர்மினேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பில்லட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம போடலான்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஒரு கப் ஆஃப் பாய்லிங் வாட்டர். ஸோ இந்த டிஸ்கை வந்து ஒரு பவுலில் வச்சுட்டு நல்ல பாய்லிங் வாட்டர் அதில் ஊற்றினோம் அப்படின்னா, வித்தின் செகண்ட்ஸ் வந்து அது அப்படியே டெவலப் ஆகி ஒரு 5 times வந்து அது பிகர் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷனில் இருந்தது, கொஞ்சம் நார்மலாக அதை பார்க்கலாம். நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் ஊற்றின உடனேயே அந்த வாட்டர் ஃபுல்லுமே அந்த ஜிஃபி வந்து எடுத்துக்கிட்டு 5 times பிகர் ஆகிடும். ஸோ இது பாய்லிங் வாட்டர் அப்படின்றதுனால இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 hour அது ரெஸ்டிங் டைம் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இத்தனை கோகோ பில்லட்ஸை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாய்லிங் வாட்டர் ஊற்றி. ஸோ அதோட ரெஸ்டிங் டைமில் அந்த கம்ப்ளீட் இதுவும் வந்து கூல் ஆகிடும். அதே மாதிரி இது சுற்றி இருக்கிற ஒரு அந்த ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த கோகோ பீட்குள்ளே இருக்கிற அந்த மாய்ஸ்சர் லெவலை நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த கோகோ பீட் டிஸ்க் வந்து நல்லா கூலானதுக்கு அப்புறமா ஒரு நம்ம சின்ன சின்னதாக ஒரு 1 inch நம்ம டிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன சீடு போடணும்னு நினைக்கிறோமோ அந்த சீடை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, சீட்ஸ் போட்டு வர வைக்கிற வெஜிடபிள் பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளவர்ஸ் கொடுக்குற பிளான்ஸாக இருக்கட்டும், தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், ஸோ இந்த மாதிரியான விதைகள் எல்லாம் நம்ம முதல் ட்ரை பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த சீட்லிங் ட்ரேயில் போட்டு எடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பாக்ஸில் நம்ம அந்த மீடியமாக ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக சீட்ஸ் ஜெர்மினேஷனுக்காக தனியான சாயில் மிக்ஸ் நமக்கு தேவை. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிக்னர்ஸ்க்கு தான் ரொம்ப அவங்க கஷ்டப்படாமல் செய்யக்கூடிய ஒன்றா இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தோன்னா, இது டோட்டலி 100% ஆர்கானிக், வெரி ஸ்மால், லைட் வெயிட் அண்ட் ஈஸி டு யூஸ். ஸோ இதை எல்லாருமே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதில் நான் இப்போ சீட்ஸ் வச்சுட்டு டெய்லியுமே அதில் வந்து கொஞ்சம் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ரொம்ப நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா சீட்ஸ் வெளியே வந்துடும். ஸோ லைட்டை நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தோம்னா அந்த லாக் இருக்கிறதுனாலேயே மாய்ஸ்சர் லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்னோடய சீட் வந்து ரொம்ப அழகாக ஜெர்மினேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்பயுமே கொடுக்குற அந்த வாட்டரிங்கை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த செடி வந்து சாரி இந்த சாப்ளிங் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த சீட்லிங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும் போதே நம்ம வந்து சன்லைட்டில் வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப இலாங்கேட்டட் ஸ்டெம்மாக தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு சீட்லிங் வந்து நான் வந்து சன்லைட்டை வந்து உடனே காமிக்காததுனால தான் அந்த ஸ்டெம் அவ்வளோ தூரம் இலாங்கேட் ஆகி போயிருக்கு இன் சர்ச் ஆஃப் சன்லைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்ந்த உடனேயே ஒரு அந்த 3/3 leaves எல்லாம் வரும்போதே நம்ம எடுத்து வந்து கொஞ்சமாக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சன்லைட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி செடி வந்து ரொம்ப சாப்ளிங் வந்து ரொம்ப அழகாக வளர்ந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சீட்லிங் ட்ரேயோ இல்லை ஒரு இதுலேருந்து எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த இதை டைரெக்டாகவே நம்ம வந்து விதைச்சிடலாம். இதில் இருக்க அந்த அவுட்ரு லேயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து இதை ரீப்ளான் பண்ணிக்கலாம், ரீபாட்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி அப்படியே அதை வந்து ஒரு பாட்டில் நம்ம உள்ளே வச்சு அந்த சாயிலில் போட்டு மூடி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ இன்னொரு க்வெஸ்சன் நமக்கு வரும், இப்போ இந்த அந்த பில்லட்டில் வந்து ஏதாவது நியூட்ரியன்ஸ் இருக்கா, இல்லை ஒன்லி கோகோ பில்லட் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து லைம் இருக்குது, அதே போல் லோ அமோனியம் ஃபர்டிலைசரும் இருக்குது. இது வந்து சீட் ஜெர்மினேஷனுக்கும் அந்த சாப்ளிங்கோட க்ரோத்துக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஜிஃபீஸை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்,
ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதை டெவலப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சீட்ஸை போட்டு வாட்டர் மட்டும் ஊற்றினா போதும். இந்த அவுட்டர் மெஷும் வந்து பயோடிகிரேடபிள்ன்றதுனால நமக்கு இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம ஒரு சாப்ளிங்கை ஈஸியாக உண்டு பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அதை வாட்டர் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அது அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டார்ட்டாக இருக்கும். இந்த ஜிஃபீஸ் வந்து நர்சரிஸில் கிடைக்காது, அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு ஜிஃபியோட காஸ்ட் வந்து 5 ருபீஸ்லேருந்து 7 ருபீஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. இந்த ஜிஃபீஸை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், புது புது சாப்ளிங்ஸை உண்டு பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.